நிகிலனை ப்ரௌனி செய்ய சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நிகிலன் கண்டிப்பாக நான் ப்ரௌனி செய்ய போகிறேம்மான்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டான். சரி அப்படின்னா நான் ரெசிபி தரேன் தம்பி, என்னோடதை செய்யின்னு சொன்னேன். வேண்டே வேண்டாம்மா, ப்ரௌனிங்கிற பேரில் ஒரு கேக்கு செய்வீங்க, கேட்டால் அது ப்ரௌனிம்பிங்க, எனக்கு அது வேண்டாம், என்னோடது ஃபஜ்ஜியாக சியூயாக இருக்கும், நான் இதைத்தான் செய்வேன்ட்டான். ஆமாங்க, அவன் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா ஆர்டர்ஸ்க்கெலாம் இவன் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் கட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கஷ்டம், ஆனால் டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, அட்டகாசமாக இருக்கும் நிகிலனோட ப்ரௌனி. வளவளன்னு பேசி வீடியோ பார்க்க விடாமல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஃபுல் ரெசிபியை கீழே கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இவன் பெரியப்பா வீடு அத்தை வீடுன்னு எங்கே போனாலும் சரி உடனே அங்கே போய் இந்த ப்ரௌனியை தான் செஞ்சு கொடுப்பான். அவன் அண்ணன்மார் அத்தனை பேரும் சேர்ந்துட்டா போதும், மொத்தமாக எல்லாம் சேர்ந்து நிகிலன் ப்ரௌனி அப்படின்னா போதும், ஐயா சந்தோஷமாக செஞ்சு கொடுத்துருவார். இது நிஜமாகவே நிகிலனோட சிக்னேச்சர் டிஷ். இவ்வளோ வியாக்கியானம் பேசினால பட்டர் பேப்பர் லைன் பண்ணுறதுக்கு கூட நான் தான் தேவைப்பட்டேன், ஏன் கடைசியில் கட் பண்ணி எடுக்க வரலன்னு சொல்லி அதுக்கும் நான் தான் தேவைப்பட்டேன்.